க்ரூட் ஆயில் எல்லாம் உலகத்துல காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பால்ஸ் எல்லாம் க்ரூட் ஆயில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பேஸ்கெட் பால், ஃபுட்பால், கோல்ஃப் பால்ஸ், கோல்ஃப் பேக், டென்னிஸ் ரேக்கெட்லாம் க்ரூட் ஆயில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இன்னும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பல பொருட்கள் க்ரூட் ஆயில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. பல்செட், கலரிங் டை, ஃபேஷியல் கிரீம், லிப்ஸ்டிக் இதெல்லாம் க்ரூட் ஆயில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. க்ரூட் ஆயிலோட பைக் ப்ராடக்டான பேராஃபின் வேக்ஸ்லேருந்து தான் லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்க. கிட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் இருக்கிற ஸ்ட்ரிங்கு நைலானால் உருவாக்கப்பட்டது. அந்த நைலான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியமில் தான் உருவாகுது. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற டூத் பேஸ்டில் இருக்கிற கலரன்ஸில் கூட பெட்ரோலியம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பெர்ஃப்யூம்ஸ், கான்டாக்ட் லென்சஸில் கூட பை ப்ராடக்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பெட்ரோலோட ப்ரைஸ், டீசலோட ப்ரைஸ் எல்லாம் ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டே இருக்கும். இதனால் சொந்தமாக கார் வச்சுருக்கவங்களாம் இயக்க முடியாத நிலைமை ஏற்படும். ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் முழுக்க இயங்காமல் போயிடும். எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகிடும். சில மாதங்கள் கழித்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் நின்றுடும். உலகம் முழுக்க பல லட்சம் பேர் வேலையை விட்டு நீக்கப்படுவாங்க. பல கம்பெனிகள் மூடப்படும். கார், மோட்டார் சைக்கிள், கனரக வாகனங்கள் போன்ற கம்பெனிகள் அனைத்தும் இழுத்து மூடப்படும். உலகம் முழுக்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ன்றதுனால ஆம்புலன்ஸ் போன்ற தேவையான வாகனங்கள் இயக்கப்படும். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா மெடிக்கல் யூஸ் சிரிஞ்ச், க்ளவுஸ், எம்ஆர்ஐ ஸ்கேனர், சிடி ஸ்கேனர்லாம் க்ரூட் ஆயில் பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்னா உலகம் முழுக்க மருத்துவத்துறையே ஸ்தம்பித்து போயிடும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கிய நகரங்களில் ஃபுட் சப்ளை இல்லாமல் போயிடும். சமையல் செய்து எந்த விதமான சோர்ஸும் இல்லாததுனால மக்கள் மரங்களை வெட்ட ஆரம்பிக்குவாங்க. இதனால் உலகம் முழுக்க டீஃபாரஸ்டேஷன் ரொம்ப அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். க்ரூட் ஆயில் தீந்து போச்சுன்னா என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்கும்ன்றத பார்த்தோம். இதுக்கு மேலே உலகத்தில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ன்றத பார்க்கலாம். கப்பல்லேருந்து கச்சா எண்ணெய் லீக் ஆச்சுன்னா அதை ஆயில் ஸ்பில்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் நடக்கிறதுனால பல்வேறு உயிரினங்களுக்கு கடலில் இருக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆயில் ஸ்பில்னால் உயிரினங்கள் இறந்து போயிடும். இந்த பிரச்சனையை க்ரூட் ஆயில் இல்லாததுனால முற்றிலும் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் இருக்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சுவாயுக்கள் வெளியேறும். இது முற்றிலும் தவிர்க்கப்படும். க்ரூட் ஆயிலுக்கு மாற்று சக்தியாக கருதப்படுவது நியூக்ளியர் எனர்ஜி, அணுசக்தி. சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் அணுசக்தி கருதப்படுது. அமெரிக்காவில் மட்டும் சுமார் 98 நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணு ஆலைகள் உள்ளது. இது மூலமாக அமெரிக்கா தன்னுடைய 20% மின்சார தேவையை பூர்த்தி செஞ்சுக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நவீன உலகத்தில் க்ரூட் ஆயிலுக்கு மாற்றாக நியூக்ளியர் பவர் ரொம்ப தேவையாக இருக்குது. பிரான்ஸ் அணுசக்தி மூலமாக 80% மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. க்ரூட் ஆயிலை விட அணு ஆலையில் மின்சாரத்தை ரொம்ப சீப்பாக உற்பத்தி செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.